இப்போ நமக்கு வந்து ஆன்மா ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணுங்கிற மாதிரிலாம் சில இதுகளை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஆன்மானா என்னன்னே தெரியாமல் ஆன்மாவை தேடிட்டு இருக்கிறாங்க, அதான் பிரச்சனை. அதனால் ஆன்மானா தெரியவும் செய்யலை, அது தேடவும் முடியல. கடைசியில் வந்து ஆன்மாவே தெரியலைன்னு சொல்லி கைவிரிக்கிற நிலைக்கு வந்துடுது. உண்மையிலேயே ஆன்மானா என்ன? இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு இருட்டு ரூமில் உட்காந்துருக்குறோம். அந்த இருட்டு ரூமில் வந்து நமக்கு வெளிச்சமே இல்லாதனால எந்த பொருளையுமே பார்க்க முடியல. ஒரு மெழுகுவர்த்தியை கொண்டு வரோம். அந்த மெழுகுவர்த்தியுடைய வெளிச்சத்தில் அந்த ரூமில் இருக்கிற பொருள் எல்லாமே தருது. இப்போ இந்த ரூமில் வந்து மெழுகுவர்த்தி இல்லைன்னு சொன்னால் எதையுமே பார்க்க முடியாது. மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் தான் அத்தனை பொருளையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மெழுகுவர்த்தியை பார்க்கறதுக்கு நாம் இன்னொரு மெழுகுவர்த்தியே தேவையா? மெழுகுவர்த்தியை தான் எல்லா பொருளையும் காட்டுது. அதே மெழுகுவர்த்தி தன்னுடைய இருப்புத்தன்மையை அது காட்டிக்கிடுது. இப்படி வந்து எது எது தன்னுடைய இருப்புத்தன்மையை காட்டுதோ அதுக்கு பேர் தான் வந்து கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லி சொல்கிறது. ஒரு உணர்வு நிலை நீட்டி சொல்லி சொல்கிறது. இப்போ உதாரணமாக நாம் கீழே விழுந்து அடிபட்டுறோம், காலில் வலி ஏற்படுது. இந்த வலியை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிடுறீங்க? மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் தெரிஞ்சுக்கிட்டுறீங்களா, அல்லது சூரிய வெளிச்சத்தில் தெரிஞ்சுக்கிட்டுறீங்களா? நீ எந்த வெளிச்சமும் தேவையில்லை, வலியே தன்னை காட்டும், தன்னுடைய இருப்புத்தன்மை அது காட்டும். அப்போ எது வந்து தன்னுடைய இருப்புத்தன்மையை காட்டுதோ அது வந்து கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லி பேர். இப்போ உதாரணமாக நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னால் ஒரு மரம் இருக்குது, நீங்கள் நல்லா பார்க்குறீங்க, கண்ணை மூடிக்கிடுறீங்க, அந்த மரம் காணாமல் போயிடுது. கண்ணை திறந்தீங்கன்னா பழையபடி வருது. இப்போ இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் காலில் விழுந்து அடிபட்ட ஒரு வலி உணர்வு இருக்குது, மனதில் அதே மாதிரி ஒரு வருத்த உணர்வு இருக்குது. இந்த உணர்வை நீங்கள் இப்படி மூடி மறைக்க முடியுமா? இப்போ நீங்கள் மரத்தை மறைச்சிக்கிட்டீங்க, கண்ணை மூடினோன்னா மரம் மறைஞ்சி போச்சு. இதே மாதிரி உங்கள் காலில் அடிபட்ட வலியையோ மனதில் ஏற்பட்டுவிட்ட உணர்ச்சியையோ மறைக்க முடியுமா? முடியவே முடியாது. அதனுடைய இருப்புத்தன்மை அது அப்படியே ப்ராமினண்ட்டாக, அது தனிப்பட்ட முறையில் அது இருப்புத்தன்மை அதுவே காட்டிகிட்டு இருக்கும். அதை வந்து மறைக்கவே முடியாது. அப்போ எந்த உணர்ச்சிகளை வந்து மறைக்க முடியாமல் தன்னுடைய சுய இருப்புத்தன்மையை அப்படியே காட்டுதோ அதுக்கு பேர் கான்சியஸ்னஸ்னு பேர். இந்த கான்சியஸ்னஸ் வந்து தோன்றி மறையக்கூடிய தன்மையில் இருக்கு. இப்போ நீங்கள் நாக்கில் இனிப்பை போடுறோம், இனிப்பாக தருது. இது எவ்வளோ நேரம் இருக்குன்னா கொஞ்சம் நேரம் இருக்கும், இருக்கிற வரைக்கும் இருக்கும், பிறகு மறைஞ்சு போயிடும். அப்புறம் நீங்கள் கசப்பை போடுறீங்க, கசப்பை காட்டுது. இப்படி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி காட்டுற தன்மையில் அந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது இருக்கு. இந்த இனிப்பையும் கசப்பையும் காட்டக்கூடிய ஒரு சென்சிட்டிவிட்டி வந்து நாக்குக்கு இருக்கு. அந்த சென்சிட்டிவிட்டியை தான் என்னன்னா அவேர்னஸ்னு சொல்லி சொல்கிறோம். அது இனிப்பாவோ கசப்பாவோ தெரியக்கூடியதாக கான்சியஸ்னஸ்னு சொல்கிறோம். அந்த கான்சியஸ்னஸுக்கு எது ஆதாரமாக இருக்குன்னு சொன்னால் அந்த பேசிக் சென்சிட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய அந்த அவேர்னஸ் தான் ஆதாரமாக இருக்கு. அந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்நிலையைத்தான் வந்து ஆன்மான்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அதை வந்து நாம் வந்து பார்க்கவே முடியாது, கேட்க முடியாது. நாம் எதையாவது பார்க்குறோம் கேட்குறோன்னு சொன்னால் இந்த வெளிப்பட்ட கான்சியஸ்னஸ் அதை வந்து உணர்ச்சிகள்னு சொல்கிறோம். அந்த வெளிப்படாத அம்சத்தை வந்து உணர்நிலைன்னு சொல்கிறோம். அதை தான் வந்து பேசிக், இது அது அவேர்னஸ்ன்னு அல்லது உணர்நிலைன்னு சொல்கிறோம். இது பேஸ், அதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது, கேட்க முடியாது. ஆனால் அதுதான் இருக்குது, அதான் அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. நம்முடைய எல்லா உணர்ச்சிகளுக்கும் அதுதான் ஆதாரமாக இருக்குது. நமக்கு தெரிகிறது உணர்ச்சி மட்டும்தான் தெரியும் ஒழிய உணர்ச்சிக்கு ஆதாரமான உணர்நிலை நமக்கு தெரியாது. ஆனால் அது இல்லைங்கிறக்க முடியாது, நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எல்லா உணர்ச்சியுமே அதுலேருந்து தான் வருது, நம்முடைய பேசிக் சென்சிட்டிவிட்டியிலேருந்து தான் நாக்கில் உணர்ச்சி வருது. இப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த கான்சியஸ்னஸுக்கும் அவேர்னஸுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே இதை தான் வந்து நீங்கள் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அதுதான். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆன்மானா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பொருளை வந்து பல கோணத்துலேயும் பார்க்கறது மூலமாக அதோட முழு பரிணாமத்தையும் நம்ம அறிய முடியும். அதனால் ஆன்மானா என்னங்கிறத இன்னொரு பரிமாணத்தில் நம்ம பார்க்கலாம். ஆன்மானா என்ன? உடல் அழியுது, ஆன்மா அழியாதது அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆன்மாவை நமக்கு தெரியுமா? அது எப்படி இருக்குது? ஆன்மாவை பற்றி பேசாதவங்களே கிடையாது. அப்போ அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்களா? அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? அது நீரில் நனையாது, நெருப்பில் வேகாதுங்கிறாங்க. அது நம்மோட பொறிப்புலனால் அறிய முடியாதுங்கிறாங்க. நம்ம மனங்கிற அந்த கரணத்தினாலையும் அறிய முடியாதுங்கிறாங்க. இப்போ நம்ம எதையாச்சும் அறியணும்னா ஒன்று நம்ம பொறிப்புலனால் அறியணும், இல்லாட்டி மனங்கிற அந்த கரணத்தினால தான் அறியணும். இந்த ரெண்டு கருவி தான் நம்மக்கிட்ட இருக்குது. இதால் முடியாதுன்னா அப்போ ஆன்மாங்கிறத நம்மளால் அறியவே முடியாதுங்கிற மாதிரி இல்லை சொல்லிவிடுறாங்க. இப்போ இசையை அறியணும் அப்படின்னா
செடிய உபயோகிக்கலாம். சுவைய அறியணும் அப்படின்னா நம்ம நாட்டை பயன்படுத்தலாம். இப்படி ஒன்னொன்னையும் அறிய ஏதாவது ஒரு கருவியை பயன்படுத்திதான் நம்ம அறியறோம். அப்படி ஆன்மாவை அறியற தகுதி படைத்த கருவி எதுனாச்சும் நம்ம கிட்ட இருக்குதா? அப்படி இல்லைன்னா ஆன்மாவை அறிய முடியாத பொருள்கள் பட்டியல சேர்த்துப்படலாமா? ஆன்மாவை பத்தி பேசுறவங்க எல்லாமே அதை பத்தி அறியாம தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா? இல்ல இல்ல, அவங்க அறிந்துதான் பேசுறாங்கன்னா அவங்க மட்டும் எப்படி அறிஞ்சாங்க? இதுக்கு சாஸ்திரம் சொல்ற வழிமுறை எதனாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது என்ன கிராமத்துல சொல்ற மாதிரி கொக்கு பிடிக்கிறதுக்கு சுலபமான வழி என்னன்னு கேட்டா கொக்கு தலையில வெண்ணையை வச்சு அது உருகி கொக்கு கண்ணை மறைக்கிறப்ப பிடிச்சிக்குங்கன்னு சொல்ற மாதிரில இருக்குது. ஆனா ஆன்மாவால தான் ஆன்மாவை அறிய முடியணும் அப்படின்னு சொல்லாம வேற எப்படி சொன்னாலும் அது தப்பா தான் முடியும். இன்னும் பல பேரு ஆன்மாவது ஒன்னாவது அப்படி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிவிடுறாங்க. இன்னும் சில பேர் என்னன்னா இருக்கிற குழப்பம் போதாதுன்னு இது வேற நம்மளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை திருப்பிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம சாஸ்திரம் எல்லாம் ஆன்மா ஆன்மான்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு புதிர் கதையை சொல்லிவிட்டு விடைய தராம போயிடுது. ஆன்மாவும் ஆன்மாவில பாத்துக்க அப்படின்ட்டு எதாடி போயிடுது. அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்மள அங்கேயே விட்டு போடுது. ஆனா ஆன்மாங்கிறது ஒன்றும் ஒரு புரியாத புதிர் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப வெளிப்படையான ஒண்ணுதான். அது ஒன்றும் மறைப்பொருள் இல்லை, ரொம்ப வெளிப்படையானது. மனசாலையும் புலனாலையும் அறிய முடியாதால மட்டும் அது ஒன்றும் இல்லாத பொருள் கிடையாது, மறைஞ்சிருக்கிற பொருளும் கிடையாது. இத வந்து நம்ம நாளைக்கு ஒரு உதாரணத்து மூலம் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா சுலபமா விளங்கிடும். நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து ஆன்மானா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி சொன்னோம் ஒரு உதாரணத்து மூலமா. இப்ப மின்சாரம்னா என்ன அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒளிய கொடுக்குது, ஒளிய கொடுக்குது, வெப்பத்தை தருது, குளிரை தருது. அப்ப அது வந்து ஒளியா இல்ல ஒளியா, வெப்பமா குளிரா அப்படின்னா அது எந்த கருவி வாயிலா வெளிப்படுதோ அதுக்கேத்த இயல்ப வெளிப்படுத்துது. ஒரே பொருள் வந்து பல வடிவங்கள்ல வெளிப்படுது. மின் விளக்கை வச்சு சொன்னா மின்சாரத்தை ஒளிங்களாம், மின் அடுப்பை வச்சு சொன்னா அது ஒரு உஷ்ணமான பொருள்ங்களாம், அதுவே குளிர்சாதன கருவியை பார்த்தோம்னா ஒரு குளிர் பொருள்ங்களாம். அது எல்லாமே உண்மையா இருந்தாலும் அது ஒரு முழுமையான உண்மை இல்லைன்னு நம்மளுக்கு தெரியுது. உண்மையில மின்சாரங்கிறது அனைத்து கருவி வாயிலாகவும் இயங்குற ஒரு ஆதார சக்தி தான். எந்த கருவியோட உதவியுமே இல்லாம மின்சாரத்தை நேரடியா அறியறது தான் மின்சாரத்தை உண்மையா அறியறதாகும். இதே மாதிரிதான் நம்மளோட ஆன்மாவும் இருக்குது. நம்மளோட அஞ்சு புலனும் மனமும் இந்த ஆன்மாவை ஆதாரமா வச்சுதான் இயங்குது. இந்த அஞ்சு புலன் வழியாகவும் நம்ம மனங்கிற அந்த கிரணத்து வழியாகவும் நம்ம ஆன்மாதான் பிரகாசிக்குது. ஆனா புலன் மூலமும் நம்ம மனசாகிய அந்த கிரணத்து மூலியம் ஆன்மாவை அறியறதுங்கிறது கடல் நீரை வந்து கையில எடுத்துக்கிட்டு இதுதான் கடல்னு சொல்ற மாதிரி தான். அதனாலதான் புலன்களாலையும் நம்ம அந்த கிரணத்தினாலையும் ஆன்மாவை அறிய முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில புலன்களும் அந்த கரணும் ஆன்மாவை அறிஞ்சிதான் செய்யுது, அறியதான் செய்யுது. அதது அதது அளவுல அறியறதுனால அதை ஒரு சரியான அறிதல்னு நம்ம ஏற்க முடியாது. அதனாலதான் புலன்களாலையும் அந்த கிரணத்தினாலையும் ஆன்மாவை அறிய முடியாது அப்படின்னு பொதுவா சொல்லிடுறாங்க. இப்படி அஞ்சு புலன்களுக்கும் அந்த கரணத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த ஆன்மாங்கிறது எது? அது ஒரு சக்தியா, உயிர் நிலையா, உணர்வு நிலையா, அதீதமான ஏதாவது ஒரு சக்தியா? அதை எப்படிதான் அறியிறது? ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறி அப்படின்னா என்னதான் அர்த்தம்? ஆன்மாங்கிறது அடிப்படை சக்தி, அது ஒரு ஆதார சக்தி.
ஆதார பொருள் அது தன்னை அறிந்து கொள்றதுக்கு எந்த கருவியோட உதவியும் தேவையில்லை. இப்ப ஒளியை அறிந்து கொள்றதுக்கு விளக்கு தேவை கிடையாது, ஒளியே தன்னை விளக்கி காட்டுற தன்மையா இருக்குது. அதே போலத்தான் ஆன்மா வந்து எப்பவுமே தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது, தன்னை விளக்கிக்கிட்டே தான் இருக்குது, எப்பவும் ஒரு சுய பிரகாசத்தோட தான் இருக்குது. ஆன்மாங்கிறது தன்னுணர்வு, இருக்கேங்கிற தன்னுணர்வோட எப்பவுமே பிரகாசிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த தன்னுணர்வு தான் ஆன்மா, இருப்புணர்வு தான் ஆன்மா. இது பகல் சூரியனா எப்பவுமே பிரகாசிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த பிரகாசத்துல தான் நம்மளோட அஞ்சு புலனும் மனங்கிற அந்த அந்தகரணமும் இயங்குது. இந்த தன்னுணர்வானது அஞ்சு புலன் வழியாகவும் இயங்காம அந்த தன்னத்து வழியாகவும் இயங்காம தன்னுணர்வா மாத்திரம் இருப்பதுதான் ஆன்மாங்கிறது. இந்த சுத்த தன்னுணர்வு தான் ஆன்மாங்கிறது. இந்த ஆன்மாவை இன்னொரு பொருளால அறிய முடியாது. அப்படி அறியப்பட்டா அது ஆன்மாவே கிடையாது, தன்னுணர்வால மட்டும்தான் அதனை அறிய முடியும். இது ஒரு அறியப்படுற பொருள் கிடையாது, அதுவே ஒரு அறியும் பொருள் தான். அது ஒருபோதும் ஆப்ஜெக்டா வருவதே கிடையாது, அது என்னைக்கு ஒரு சப்ஜெக்டா தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுவே ஆன்மா. நன்றி, வணக்கம்.